வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மனுக்கு சிறந்த காப்பு சந்தன காப்பு, அதை எப்படி அம்மன் முகத்தில் போடலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த இது. இதில் வந்து நீங்கள் வந்து சந்தன பாக்கெட் வந்து எடுத்துக்கோங்க. சந்தன பாக்கெட் வாங்குறதே நல்லது. நான் வந்து தண்ணியில் பால் கலந்து வச்சுருக்கேன் அது. அப்புறம் வந்து ஒரு பிளேட்டு, நீங்கள் வந்து தண்ணி இருந்தால் கூட தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, பால் இருந்தால் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சந்தன பாக்கெட் வந்து வெறும் 30 ரூபா தான். இதுலேயே வந்து வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது, 50, 100 அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு 30 வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான, சாமி தேவையான போதுமானது. இதுவே ரொம்ப நாட்கள் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஏன் வந்து சந்தன குழப்பதுனது வாங்கினீங்க அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப ரேட் கூட சொல்லுவாங்க சந்தன குழப்பது. ஏன்னா திராவியம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துருப்பாங்க, அந்த வாசனை திராவியங்கள்லாம் சேர்த்துருப்பாங்க, அதனால் கொஞ்சம் ரேட்டு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் தண்ணியாக குழப்பி தந்துடுவாங்க. இதனால் நம்மளை வந்து தேவையான அளவு குழப்பிக்கலாம். இதுலேயும் வாசனை இருக்கும், ஆனால் இது வந்து சாமிக்கு வந்து உபயோகப்படுத்த அதை வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் இதை வந்து நம்ம எடுத்து வச்சு வந்து குழப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம் வந்து குழப்பியாச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அம்மனுக்கு வந்து அந்த மார்பு பகுதியில் வந்து ஒரு இது மாதிரி கட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம மேலே மூஞ்சியில் செய்கிறதுனால கீழே திடீர்னு நம்ம வந்து கைப்படும். அதனால் வந்து இந்த மாதிரியான மஞ்சள் துணி ஏதாவது ஒரு துணியை வந்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெற்றியில் வந்து அந்த ஒல்லியான கோடு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணும்போது நம்ம சின்ன சிலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக தெரியும். இந்த மாதிரி அலங்காரம் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணலாம், ஆடி அப்புறம் நவராத்திரி அப்புறம் வந்து இந்த மாதிரி சித்திர திருவிழாவுக்கு நம்ம மீனாட்சி அலங்காரம் அந்த மாதிரி இதுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணலாம். தினமும் வந்து பண்ண முடியாது, செவ்வாய்க்கிழமும் பண்ண முடியாது. நம்ம ஒரு நல்ல நாள் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதை வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் அலங்காரம் வந்து போனதாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், கஷ்டமான முறைன்னு சொல்லலை, இன்னொரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன முறை அப்படின்னா, அது வந்து வீடியோ போடலான்ட்ருந்தேன். ஸோ இந்த சந்தன காப்பு வந்தனால அந்த வீடியோ போட முடியல. அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, சந்தனத்தை தண்ணியில் நல்லா குழப்பி அதை ஃபுல்லாக மூஞ்சியில் பேஸ்ட் அப்பிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மஞ்சளை வந்து தொட்டு தொட்டு வைக்கலாம். இது வந்து ஏன் அப்படின்னா, நல்லா பிடிச்சிக்கிறோம் சந்தனம் வந்து அப்படியே இருக்கும் தன்மை. அதனால் அந்த சந்தனம் காயறக்குள்ளேயே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இறுகி பிடிச்சிக்கிறோம் அந்த மஞ்சளை. இது வந்து நல்லா செம்மையாக தெரியும் உங்களுக்கு ஃபேஸு, ஆனால் குட்டியாக தான் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபேஸ் தெரியும். இந்த மாதிரி சந்தன காப்பு, விபூதி காப்பு, இந்த மாதிரியான காப்புகள் வந்து நான் போடுற வகையில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா பெருசாக தெரியும், ரொம்ப அழகாகவும் தெரியும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்த முகம் வந்து மலர்ந்த மாதிரி தெரியும். அந்த திருவிழா கோலத்தில் அம்மன் முகமாக இருக்கட்டும், எந்த ஒரு சிலையான முகமாக இருக்கட்டும், அந்த முகம் வந்து ஒரு மலர்ந்த கோலத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திருவிழா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா, அந்த மாதிரி அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே மூஞ்சி வந்து அப்படியே அவ்வளோ மலர்ந்த மாதிரி இருக்கும். அம்மனோட முகமாகட்டும், எந்த ஒரு சாமியான முகமாக இருக்கட்டும், நம்ம வந்து இந்த சந்தன காப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு நாசுக்காக போட்டோம் அப்படின்னா செமையாக வந்து போட்டுடலாம், ஒரு பதட்டப்படாமல் போடணும். ஸோ நான் செய்கிற மாதிரி ஸ்லோ மோஷனில் கூட வச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டி வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருப்பேன். அந்த கண்ணுக்கு மட்டும் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது, அந்த சந்தனத்தை கண்ணுக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வரைகிறது ரொம்ப கஷ்டம். லைட்டாக பரப்பி விட்டாலே போதும், அந்த இடத்துல நீட்டாக வந்து வரைஞ்சிடலாம். அதனால தான் வந்து நான் சந்தனத்தில் கண்ணுக்கு வந்து வைக்கலை. ஸோ அந்த கண்ணத்தில் வச்சதை வந்து நான் வந்து பரப்பிக்கலாம். அந்த கண்ணை வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கணும், அப்போ தான் அம்மனுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா முகம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நெற்றியை நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பட்டை வந்து இந்த அலங்காரத்துக்கு வந்து நான் பட்டை அடிக்க போகிறேன். அதனால் வந்து இந்த கொஞ்சம் நெத்தி வந்து பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சள் காப்பில் ஒரு தவறு, அது வந்து நான் வந்து திருத்திக்கிறேன். ஏன் என்ன தவறு அப்படின்னா, நெற்றி கொஞ்சம் ரொம்ப சின்னதாக செஞ்சதுனால வந்து அந்த பட்டையை கூட ஒழுங்காக அடிக்க முடியல. இப்போ வந்து நம்ம வந்து நெற்றியை வந்து பெருசாக ஆக்கிக்கலாம்.
நெற்றியை நம்ம வந்து பெருசாகிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் நான் வந்து நாலு கைக்குமே வந்து சந்தனை வந்து போட்டிருக்கேன். முதல்ல வந்து அம்மனுக்கு ஃபேஸ் மட்டும்தான் போடலான் இருந்தேன், முகத்தில் மட்டும்தான் அலங்காரம் பண்ணலான் இருந்தேன். உட்காந்தோன்னே அப்படியே கைக்கும் வந்து அந்த அலங்காரம் வந்து செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து நம்ம அதே மாதிரி தான், ஃபேஸ்க்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோம் நம்மளுக்கு அளவு தெரியும். இதே இது உங்களுக்கு கை கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக வந்திருக்கும். ஸோ எப்படி நம்ம முகத்துக்கு பண்ணுறோம் அதே மாதிரி தான் கைக்கும். நம்ம விரல்கள்லாம் நுனி நுனியாக வச்சோம் அப்படின்னா அந்த நிஜமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி தான் கோயில்களிலையும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சந்தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 உருட்டி 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 வச்சு அழகாக சிலை செதுக்கிற மாதிரி செதுக்கணும் அப்படின்னா சந்தன காப்பு சந்தன அலங்காரம் அவ்வளோ அழகாக வந்துடும் நம்ம வீட்டுக்கு. ஏதோ உண்மையான அம்மன் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியும் இல்லை வேறு சிலைகள் ஏதோ சாமிகள் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி அலங்காரங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலை பார்க்குறவங்க வந்து சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்குது. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கும் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பேசாமல் போயிடுவீங்க. இதே அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் காலையிலேருந்து விழுகும். அந்த மணி இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்கள்கிட்ட வந்து இதாகிடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மணி பட்டனை வந்து அனுமதிக்க சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கைகள்லையும் வந்து நான் வந்து சந்தன காப்பு வந்து போட்டாச்சு, அலங்காரம் வந்து பாதி முடிஞ்சிருச்சு. இதை நல்லா காஞ்சோடனே நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். இது மேலே வந்து நான் கிரீட் வைக்கிறதுனால இதில் மேலே இது செய்யலை. சைடு சைடு கர்ண பதக்கம் என்ற தோடு வந்து நம்ம மாட்ட போகிறோம். மற்ற நகை அலங்காரம் வந்து அடுத்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் அடிக்க ப்ரெஷ்ஷு அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஐஷேடோ போடுறதுக்கு எதாவது வந்து கடையில் ப்ரெஷ் கேட்டாலும் இந்த மாதிரி தருவாங்க, இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு. அவர் வந்து நீங்கள் ஐலைனர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஐலைனர் காணா போச்சுனால வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த நம்ம பொட்டு வைக்கிறது அதுவும் யூஸ் பண்ணலாம். ஐலைனர் யூஸ் பண்ணால் செம்மையாக வரும், சின்ன சின்ன சிலைகளுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஒரு ஐலைனரு. நான் வந்து யூஸ் பண்ணி காட்டலான் இருந்தேன் பட் காணா போயிடுச்சு. ஐலைனர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஐலைனர் விட அந்த ப்ரெஷ் அந்த ஐலைனில் உள்ள ஒரு குட்டியாக இருக்கும், அப்படியே இத்தனையாக இருக்கும். அந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ செம்மையாக வரும் அந்த எல்லாமே.
என்னால் எல்லா வீடியோ ஆட் பண்ண முடியல. இந்த நகை சாத்திர வீடியோ வந்து பாதி தான் இருக்கும். லாஸ்ட்டு அந்த அலங்காரத்தை பாருங்கள். அந்த அலங்காரத்தில் நான் வந்து ஒரிஜினல் பூ போட்டிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து பண்ணது 4 மணிக்கு பண்ணதுனால என்னால் ஒரிஜினல் பூ வந்து வாங்க முடியல. நான் மாலையில் தான் ஒரிஜினல் போட்டு போட்டு சாமி கும்பிடுவேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த சந்தன காப்பு அவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.